பொதுவாக ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க, நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. இப்போது ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இருந்தால் அவருக்கு வேலையே இல்லாமல் இருக்கும். அதாவது ஆசிரியர்கள் மட்டும் இருந்தால் மாணவர்கள் இல்லாமல் அப்போ ஆசிரியர்களுக்கு ஒரு வேலையுமே இருக்காது. அதே போல் ஆசிரியர்கள் இல்லாமல் வெறும் மாணவர்கள் மட்டும் இருந்தால் அதுலேயுமே ஒரு பயனுமே இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆசிரியர் மாணவர்களே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குதுங்க. அதுவும் ஒரு ஜென் குருவை பற்றின ஒரு கதை. முன்னொரு காலத்தில் சைனாவில் பல விதமான ஜென் குருக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. இப்போ அந்த ஜென் குருக்களில் ரொம்ப முக்கியமானவராக கருதப்படக்கூடிய ஒரு நபர் ஹாடி அப்படிங்கிற ஒரு ஜென் குரு. ஆனால் என்னென்னா, இந்த ஜென் குருவுக்கு எந்த ஒரு மாணவர்களுமே கிடையாதுங்க. பொதுவாக ஒரு ஜென் குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய கருத்துக்களை கேட்குறதுக்கும் அவருடைய நாலேஜை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் பல சீடர்கள் அவர் கூட இருப்பாங்க. அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து ஃபாலோவராக நியமிச்சுட்டு போவார். இதுதான் எப்பவுமே வழக்கமாக இருக்கும். இது எல்லா ஜென் மடத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஜென் மடத்தில் ஒரு தலைமை குரு இருப்பார். அவருக்கு கீழே இருக்கிற பொறுப்புகளை ஒரு சில ஜென் குருக்கள் தலைமை தாங்கி நடத்துவாங்க. அதுக்கு கீழே பல ஆசிரியர்கள் இருப்பாங்க. அதுக்கு கீழே நிறைய சீடர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி தான் அந்த ஹைராக்கி இருக்கும். ஆனால் இந்த ஹாடி அப்படிங்கிற இந்த குருவுக்கு ஒரே ஒரு சீடர் கூட கிடையாதுங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, மற்ற ஜென் குருக்கள் மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டலாம் இருக்க மாட்டார். அவருடைய கருத்துக்கள் எதையுமே அவர் வாய் வழியாக சொல்லவே மாட்டார். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு செயல் வழியை தான் பதில் சொல்லுவார். இவர் வந்து யாருக்கும் உபதேசம் செய்ய மாட்டார். எந்த ஒரு சீடர்களுமே இவர்கிட்டையுமே வந்து பேச மாட்டாங்க. இவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, ஒரு பெரிய கோணிப்பை வச்சுருப்பார். அந்த கோணிப்பையில் நிறைய பழங்கள் அப்புறம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி பல விதமான பொருட்களை வாங்கி வச்சுக்குவார். அது எப்போவுமே சுமந்துக்கிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு தினம் தினம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வருவார். இப்போ யாராவது ஒரு சீடரோ இல்லை யாராவது ஒரு மனிதரோ இவரை வந்து மீட் பண்ணி இவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து குரு தட்சணையாக ஒரு காசு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவார். அப்படி இவர் வாங்குகிற அந்த காசை பயன்படுத்தி தான் இந்த பழங்களாகட்டும் இல்லை சாக்லேட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையுமே வாங்குவார். அது எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு ரிட்டனாக கொடுப்பார். இது தினந்தோனம் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். இதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் பிரதானமாக செய்கிற ஒரு வேலையாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இவரை பற்றின பலவிதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஒரு சிலர் என்ன நினச்சாங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு மகான், இவர்கிட்ட எந்த ஒரு விஷயம் கேட்டாலுமே அதுக்கு வந்து தெளிவான விளக்கம் கொடுப்பார். அது வந்து அவர் வாய் வழியாக வார்த்தைகளாக சொல்ல மாட்டார், ஆனால் அதுக்கு பதிலாக அவர் செய்கிற செயலிருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மனிதர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில மனிதர்கள், அவருக்கு எதுவுமே தெரியாது, ஏதாவது தெரிஞ்சால் தானே அவர் வாயை திறந்து பேசுவார், அவருக்கு தெரியாத காரணத்தினால தான் அவருக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சைகைகளை காட்டிகிட்டு போகிறாரு, அதை வந்து நாம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து லிங்க் பண்ணி எடுத்துக்கிறோம், மற்றபடி அவர் மகான்லாம் கிடையாது, அவர் சும்மா அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவர் ஜென் குருவெலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது ஒரு மனிதர் புதுசாக அந்த ஊருக்கு வராரு. அவருக்குமே இந்த ஜென் குரு பற்றி கேள்விப்படுறாரு. இப்போ என்னென்னா, இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவர் வந்து சரியாக காதில் வாங்கலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவரே முடிவு பண்ணிட்டார், பேசாமல் நாமளே நேரில் போயிட்டு அவர்கிட்ட பேசிடுவோம், பேசி பார்த்தா தான் தெரியும் உண்மையிலே இந்த மக்கள் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசித்தவர் நேராக அந்த ஜென் குருக்கிட்ட பேச போகிறாரு. எப்பவும் போல அந்த ஜென் குரு ஒரு பெரிய கோணிப்பையை முதுகில் சுமந்துக்கிட்டு அப்படியே அந்த ரோடு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி வந்தவரை இந்த மனிதர் போயிட்டு வணங்குறாரு. வணங்கிட்டு, ஐயா ஒரு சில நிமிடங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம், எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது, அதை மட்டும் தீர்த்து வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஜென் குரு அப்படியே நிற்கிறாரு. நின்னவர், சரி ஒரு காசு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, இந்த மனிதருமே அவர் பேக்கெட்லேருந்து ஒரு காசு எடுத்து அந்த ஜென் குருக்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜென் குரு, சொல்லுப்பா உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு வினவுறாரு. இப்போ இந்த மனிதர் வந்து, ஐயா எனக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த ஜென் தத்துவங்கள்லாம் என்ன சொல்ல வருது, உண்மையிலே இந்த ஜென் அப்படிங்கிறது என்ன, எனக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே ஒரு சில வினாடிகள் அந்த ஜென் குரு கொஞ்சம் மௌனமாக இருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய கோணிப்பையை கீழே இறக்கி வைக்கிறாரு.
அதுக்கப்புறம் ஒரு சில நிமிடங்கள் கழித்து மறுபடியும் அந்த கோணிப்பை எடுத்து அவருடைய முதுகில் வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம நடந்து போயிடுறாரு. இப்போ இவர் செஞ்ச செயல் வினோதமாக இருக்குது, ஆனால் இந்த மனிதருக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அந்த செங்குரு என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படின்னா, எப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தான் அப்படிங்கிற அகந்தையையும் இந்த உலகத்து மேலே இருக்கிற அந்த பொருட்கள் மேலே இருக்கிற பற்று அப்புறம் தலைகணம் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை எப்போ நீங்கள் இறக்கி வைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இந்த ஜென்னுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து உணர முடியும். இதை வந்து யாராலையும் உங்களுக்கு வெளிக்கு கற்றுக் கொடுக்க முடியாது, அது நீங்களாக உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் அது உணரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முதல்ல இறக்கி வைக்கணும். அது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல கலட்டி விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஜென்னுனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் மாதிரி ஒரு செயலை செஞ்சு காட்டிட்டு போயிட்டார். இது செஞ்சதுக்கப்புறமா தான் இந்த மனிதருக்கு புரியுது அவர் எவ்வளோ பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னையிலிருந்து இவருமே அந்த குருவுக்கு ஒரு சீடர் ஆகிட்டார். ஆனால் அந்த சீடரை அவர் ஏற்றுக்கிட்டாரா ஏற்றுக்கலையா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவர் எப்பவும் போல் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி எப்பவும் போல் அங்கே இருக்கிற மக்களுமே பல விதமான கருத்துக்களை அவர் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை பற்றி அவர் எதுவுமே கவலைப்படலை, எப்பவும் போல் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா, முக்கியமாக இந்த ஜென் தத்துவங்கள் என்ன, இந்த ஜென் தத்துவங்கள்லாம் என்ன சொல்ல வருது, புத்தர் என்ன சொல்ல வராரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார இருக்கிற இந்த தலைகணத்தை நீங்கள் முதல்ல இறக்கி வைக்கணும். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் மீது இருக்கிற பற்றுக்களை வந்து நீங்கள் முதல்ல இறக்கி வைக்கணும். இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து சென்னுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணரவே முடியும். இதை வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியாதுங்க, இதை நீங்களாக தான் உணர முடியும். இது உணர்ச்சி பூர்வமாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் இதுக்கு மேலே நீங்கள் சென்னுனா என்ன அப்படிங்கிறத தேடுறதை விட்டுட்டு சென்னுனா என்ன அப்படிங்கிறத உணர பழகுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலுமே ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.